அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முன் ஜென்மத்தின் 20 ரகசியங்களை இப்பொழுது நான் கூறப்போகிறேன். முதலாவதாக, நீங்கள் யார், முன்ஜென்மத்தில் என்னவாக பிறந்திருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில், அம்மாவின் பாட்டனாராக கண்டிப்பாக பிறந்திருப்பேன். நம்பர் 2, உடல் உறுப்பு எது ரொம்ப வீக்கான உடல் உறுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதுகு தண்டுவளம் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஜோனாக இருக்கும். இப்போவுமே முதுகு தண்டுவள பிரச்சனையில் முதுகு வலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்பர் 3, முன்ஜென்மத்தின் இருப்பிடம் எதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகரத்தில் தான் கண்டிப்பாக நீங்கள் பிறந்து வளர்ந்துருப்பீங்க. நம்பர் 4, முன்ஜென்மத்தின் ஸ்வபாவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவு கூர்மை மிக்க ஞானியாக பிறந்திருப்பீர்கள். நிறையா பேருக்கு வந்து உங்கள் அறிவு காட்டி மயக்கியிருப்பீங்க. அதே மாதிரி புகழுக்கு ரொம்ப அடிமையான ஒரு ஆட்களாக இருப்பீங்க. நம்பர் 5, முன்ஜென்மத்தில் ராசியான நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு நிறத்தை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்பர் 6, முன்ஜென்மத்தின் ராசியின் வலிமை எப்போ இருந்திருக்கும், எந்த டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்கன்னா, பகலில் தான் நீங்கள் ஆக்டிவ், நைட் நேரம் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. நம்பர் 7, ராசியின் திக்கு, முன்ஜென்மத்தில் எந்த திக்கில் நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தென்மேற்கு திசையில் தான் கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அங்கே தான் பிறந்திருப்பீங்க, அங்கே தான் வளர்ந்துருப்பீங்க. நம்பர் 8, ராசியின் பகை யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவின் பாட்டனார் கண்டிப்பாக ராசியின் பகையாக கண்டிப்பாக இருந்திருப்பார். நம்பர் 9, ராசியின் மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவணி மாதம்தான் கண்டிப்பாக நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதே மாதிரி ஆவணி மாதம்தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நடக்கும். இப்போவும் ஆவணி மாதத்துடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் ஆவணி மாதத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணமாகட்டும், பெரிய பெரிய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆவணி மாதத்தில் தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லும். நம்பர் 10, முன்ஜென்மத்தில் நான் என்ன நட்சத்திரமாக பிறந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்பர் 11, முன்ஜென்மத்தில் எந்த லக்னத்தில் நான் பிறந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்பர் 12, முன்ஜென்மத்தில் எந்த வேலையை செய்திருப்பியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவை போதனை செய்யக்கூடிய மத போதகர்களாக கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க. அதனால தான் நிறையா பேருக்கு வந்து கலை சார்ந்த உணர்வுகளும் ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடும் இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக பிறந்தாங்கன்னா அரச குலத்தை ஆளுவர்களால் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்பர் 13, முன்ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயத்தையே பேசுவீங்க, அதர்மமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாதுங்கிற அளவுக்கு நியாயமாக இருப்பீங்க. நம்பர் 14, முன்ஜென்மத்தில் துணைவியார் இல்லை துணை எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்ம ராசியில், துலாம் ராசியில், தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுலேயும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த 3 ராசிக்காரங்க இந்த ஜென்மத்திலையும் உங்கள் கூடயே பிறந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். நம்பர் 15, முன்ஜென்மத்தில் செய்த பாவம் என்ன, அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்யாமல் இருப்பது, பார்த்துக்காமல் இருப்பது, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலையும் தொடரும். யாரோ ஒருத்தர் உங்கள் கூட கொஞ்சம் பகையாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம், உங்களை மிரட்டுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்பர் 16, முன்ஜென்மத்தின் நட்பு யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகமான ஆண் நட்பு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் பெண் நட்பு அதிகமாக இருக்கும். நம்பர் 17, முன்ஜென்மத்தில் குழந்தையின் ராசி நட்சத்திரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி, மிருகசீரம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்கள் குழந்தையாக முன்ஜென்மத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்கள் இந்த ஜென்மத்தில் உங்கள் அப்பாவாகவோ உங்கள் அம்மாவாகவோ ஏதோ ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்திருக்கும். நம்பர் 18, முன்ஜென்மத்தில் இறப்பு எப்படி நடந்தது அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு, சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகளினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பு பாதிச்சிருக்கும், அதனால தான் நீங்கள் இறந்துருப்பீங்க. அதற்கான தொடர்பு இப்போவும் இருக்கும். நிறைய பேர் கழிவு வெளியே போவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நம்பர் 19, முன்ஜென்மத்தில் அம்மா அப்பா எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. நம்பர் 20, இந்த ஜென்மத்தில் பிறவி கடன் என்ன, நான் என்ன பண்ணால் இதுக்கான பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை பாத பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது. பாத பூஜைன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, தெய்வமே அப்படின்னு ஒரு பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆர்த்தி எடுத்து கும்பிடுவார், அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுடைய பிறந்த நாள்லையோ பிறந்த நட்சத்திரத்துலேயோ அம்மா அப்பா உட்கார வச்சு தாமானத்தில் அவங்க காலை வச்சு காலை நீட்டாக கழுவி அந்த தண்ணியை அவங்க தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது சால சிறந்தது. பாதி பிறவி கடன் முடிஞ்சிடும், மீதி இருக்கிறது
பித்ரு திலாசாந்தின்னு சொல்வோம். அப்பா பாட்டனார்களுக்கும் அம்மா பாட்டனார்களுக்கும் செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை சரியாக செய்வது, பித்ரு காரியங்கள்னு சொல்லக்கூடிய தர்ப்பணங்களை செய்வது சால சிறந்தது. அடுத்த ஜென்மம் உங்களுக்கு கிடையாது.